ட்ரோன் தாக்குதல் ஒன்றின் மூலம் இந்திய பெருங்கடலில் ஒரு வணிகக் கப்பல் சேதமடைந்துள்ளது. ஆனால் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று கடல்சார் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்த கப்பல் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கப்பல் என்று அறிக்கையொன்று தெரிவித்துள்ளது. குஜராத் கடற்கரையில் இடம்பெற்றுள்ள இந்த உரிமை கோரப்படாத தாக்குதலால் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டது என்று பிரித்தானிய இராணுவத்தின் ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான ஆம்ஃப்ரே தெரிவித்துள்ளது. கப்பலில் சில கட்டமைப்பு சேதங்களும் பதிவாகியுள்ளன. முன்னதாக இந்த கப்பல் சவுதி அரேபியாவிற்கு சென்ற நிலையில் இந்திய துறைமுகத்திற்கு அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் இந்திய கடற்படை எந்தவித கருத்துக்களையும் வெளியிடவில்லை.